கேமரா வாங்கணும்ன்றது நம்மளுடைய ரொம்ப நாள் ட்ரீமு. டிஎஸ்எல்ஆருக்கும் மிரர்லெஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த கேமரா தான் பெஸ்ட் கேமரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி மேன். உங்க லைஃப்பில் லக்கியா இருக்கணும்னா நம்ம வீடியோஸ் தான் தொடர்ந்து பாருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து புதுசா வந்து கேமரா வாங்கியிருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நீங்க வந்து இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம், இது வந்து கண்டிப்பா சாத்தியமே ஆயிருக்காது. ஸோ கேமரா வாங்கணுன்றது நம்மளுடைய ரொம்ப நாள் ட்ரீமு. காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே வந்து ஒரு கேமரா வாங்கணும், ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா அப்ப வந்து வாங்க முடியல, ஆனா இப்பதான் வந்து இது வந்து நமக்கு வந்து கை கிட்ட வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர் இல்ல, இது வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா. டிஎஸ்எல்ஆருக்கும் எடுத்துட்டு இந்த வீடியோல வந்து நான் புதுசா நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கிற கேமரா வந்து அன்பாக்சிங் பண்ணி அதோட ரிவ்யூஸ் பத்தி நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. சோ இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா கூட இருக்கலாம். நீங்க யாராவது கேமரா வாங்கணும் அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா இந்த கேமராவை பத்தி தெரிஞ்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கேமரா ஓபன் பண்ணிடலாம். ஸோ சோனி கேமரா ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோடைய டிஸ்கிரிப்ஷன் மேனுவல்லாம் இருக்கு, எப்படி இதை யூஸ் பண்ணுன்றது. வாரண்டி கார்டு இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா 64 GB சோனி மெமரி கார்டு இருக்கு. அப்புறம் வியூ ஃபைண்டர்ல இது வந்து பேட்டரி சார்ஜர் பண்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேட்டரி சார்ஜர் சம்பந்தமானது தான். யூஎஸ்பி கேபிள், பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய செல்லம். ஸோ இதை வந்து எதுக்காக எடுத்தேன் அப்படின்றது வந்து நான் உங்ககிட்ட ஃபுல்லாக வந்து சொல்ல போறேன். இதுதான் நம்ம சேனலுக்காக நம்ம புதுசா வாங்கியிருக்கிற சோனி A6400 மிரர்லெஸ் கேமரா. இந்த கேமரா தான் வாங்கணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா M50 வாங்கலாமா இல்லைனா சோனி A6400 வாங்கலாமான்னு ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் வந்து A6400 ஒரு பெட்டரான கேமரா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சதுலேருந்து கண்டிப்பாக இதை வாங்கணும்னு. ஸோ வெயிட் பண்ணி இப்போ வந்து நம்ம சேனலுக்காக இதை வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு விவோ ஃபோன் வச்சுருந்தோம், அது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ உடஞ்சி போய் தான் இருந்தது. ஸோ அதில் போட ஆரம்பித்தோம் லைட்டாக, அப்போ வந்து அது உடஞ்சதுனால ரெகுலராக போட முடியல. அப்புறமா நம்ம ரெட்மி நோட் 8 ப்ரோ மொபைல் வந்து வாங்கணும், அது வந்து செமையாக இருக்கு அந்த ஃபோனு. ஸோ அதில் தான் நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதில் கேமரா வந்து செமையாக இருக்கும். 64 MP குவாட் கேம் கேமரா தான் ரெட்மி நோட் 8 ப்ரோல. ஸோ அதில் வீடியோ எடுத்ததே வந்து கேமராவுக்கு ஈக்குவலாக இருந்தது குவாலிட்டி. ஆனாலும் நம்ம ஒரு கேமராவில் எடுக்கிற மாதிரி வராது. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ நம்ம சேனல் வந்து இப்போ 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இந்த கேமரா வேற வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கேமராவை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 4K ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதுதான் இதில் ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த கேமராவில் வந்து 0.2 seconds ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இது வந்து A6500 கூட 0.5 seconds தான் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து. இதில் உங்களுக்கு 0.2 seconds ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு 3 seconds மிச்சம். அந்த டைமில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கேப்சர் பண்ணலாம். ஒரு செகண்டில் வந்து நீங்கள் 11 photos வந்து இதில் எடுக்கலாம். அப்போனா பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குன்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 11 photos விழும். ஸோ எல்லா மூமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து அப்படியே கேப்சர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய ஃபேவரட் பெட்ஸு, நம்ம வந்து நிறைய பெட் வீடியோஸ்லாம் வேறு போட்டுட்ருக்கிறோம், டாக்ஸு கேட்ஸு பேரண்ட்ஸ் பேர்ட்ஸ்ன்ட்டு. ஸோ அதை நம்ம வீடியோ எடுக்கும்போது உங்களுடைய அனிமல் ஐ மூலியமாக கூட இதை வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து சொல்லப்போனால் ஸ்க்ரீனில் 87% வந்து இதை வந்து ஃபுல்லாக ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ மெயினாக நம்ம வ்ளாக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த கேமரா தான் பெஸ்ட்டு கேமரா. ஸோ நம்ம வந்து இப்போ 1650 லென்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய லென்சஸ் வாங்கலாம். இது வந்து ஒரு கிராப் சென்சார் கேமரா தான். ஆனா இந்த கிராப் சென்சார் கேமரால வந்து சோனி α7 என்ன கலர் இருக்கோ அதே கலர்ஸ் வந்து இந்த கேமராலயும் இருக்கும். உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பி கேமரான்னு கூட சொல்லலாம். ஒரு ஃபுல் ப்ரொஃபஷனல் இல்ல, ஆனா மிட் ப்ரொஃபஷனல் ரேஞ்சில ஒரு சரியான ஒரு கேமரா இது. இதுல வந்து பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை வந்து நீங்க மேல டில்ட் அப் பண்ணிக்கலாம்.
ஸோ பிளாகிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் நிறைய பேருக்கு சில டைம் நமக்கு தெரியாது கேமரா ஆனில் இருக்கானு இல்லையான்னா கூட இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஸ்க்ரீனில் என்ன மாதிரி நமக்கு அவுட் புட் வரணுன்றது கூட இதை வந்து பில்டப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 4K 24 FPS வந்து நம்ம இதை வந்து ஷூட் பண்ணலாம். செம்மையாக இருக்கும் வீடியோ குவாலிட்டி. இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா எல்லாத்துக்குமே, யூடியூபர்ஸ், பிளாகர்ஸ், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் எல்லாத்துக்குமே வந்து இது செம்மையாக பொருந்தும். நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், பெரிய பெரிய யூடியூபர்ஸ், பெரிய ஃபோட்டோகிராஃபி யூடியூபர்ஸ்லாம் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. சோனி ஆல்ஃபா 6400 கேமரா வந்து இதில் வந்து ரொம்ப சின்னதாக கச்சிதமாக இருக்கும். சோனி ஆல்ஃபா 7ல என்னென்ன லென்ஸ்லாம் நீங்கள் போட முடியுமோ அது எல்லா லென்ஸுமே இந்த கேமராலையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெக்கார்டிங்க்குன்னு ஒரு டைம் டியூரேஷனே கிடையாது. இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட்டடாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பேட்டரி தீர்ற வரைக்கும், இல்லைன்னா உங்கள் மெமரி கார்டில் வந்து ஸ்பேஸ் ஃபுல்லாகிற வரைக்கும். இதில் வந்து ஹாஃப் அன் அவரில் கட் ஆகிற மாதிரி, மற்ற கேமராஸில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இதில் அன்லிமிட்டடாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மைக் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் மைக் வந்து இதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இதில் தான் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற கெனான் 200D கூட அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ இதில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஈவெண்ட்ஸ், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணலாம், போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சோனி ஆல்ஃபா 7ல இப்போ நீங்கள் கேண்டிட் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா இதை வந்து ஒரு பி கேமரா கூட எடுக்கலாம். கலர்ஸில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணலாம், அதில் எடுத்துகிட்டு இதுலேயும் கூட நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். எந்த லென்சஸ் வேணால் நீங்கள் வந்து போட்டு இதில் வந்து எடுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபிக்கு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் இது. இதை பற்றி நான் வந்து பார்த்தேன், கலர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எக்ஸிபிரண்டாக இருக்கும். ஸோ அவுடோரில் போய் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து அடுத்து பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம வந்து போடலான்ட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாமே அதில் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜும் அதுதான். ஸோ சேனல் சம்மந்தமாக நீங்கள் என்ன வீடியோஸை எதிர்பார்க்குறீங்க, என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், இல்லை நம்ம கூட கொலாபரேஷன், ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதை இனிமேல் எடுக்க போகிற ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோஸ் கூட நான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் போட போகிறேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு பேட்டரி வாங்க வேண்டியது இருக்கும், ஏன்னா இது பத்தாது. மெமரி கார்டு 64GB கொடுத்துருக்காங்க, இதுவும் நமக்கு வந்து கண்டிப்பாக பத்தாது. 128 இல்லைன்னா 256 அந்த மாதிரி ஒரு மெமரி கார்டு வந்து வாங்கலான்ட்டு நம்ம வந்து இருக்கும். இதில் நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா 4K தான் இனிமேல் நம்ம வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. ஸோ எல்லா வீடியோஸும் 4K நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரு நெகட்டிவ் என்னன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை இன்பில்ட்டா. ஸோ அது வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது, நம்ம கிம்பல் வாங்கிக்கலாம் அதுக்கு. இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் இல்லை, மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம வீடியோவில் நமக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் தான். சோனி வந்து இப்போ மிரர்லெஸ் கேமரா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அடுத்த லெவலுக்கு வேற லெவலில் கேமராஸ்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கேமரா நம்ம வந்து வாங்கியிருக்கிறது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். ஃபியூச்சரில் இனிமேல் நம்மளுடைய வீடியோஸ்லாம் இன்னும் கண்டிப்பாக நல்லா பெட்டர் குவாலிட்டிஸில் வந்து வரும். எல்லாம் இது வந்து நம்ம சேனல் உங்களுக்காக தான் வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி கேமரா வந்து நீங்கள் யாராவது DSLR வச்சுருக்கீங்களா, இல்லை மிரர்லெஸ் கேமரா வச்சுருக்கீங்களா, என்ன கேமரா வச்சுருக்கீங்க, ஸோ அதை பற்றி கூட நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். உங்களுடைய கேமரா நாலேஜஸை பற்றி கூட நீங்கள் வந்து கமெண்டில் வந்து நமக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம புதுசாக ஒரு கேமரா வாங்கியிருக்கோம், இதை பற்றி நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸு. ஸோ நம்ம சேனலுடைய க்ரோத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் என்ன கியர்ஸ் யூஸ் பண்ணுறோன்றத பற்றி காட்டுன்றதுக்காக தான் இதை வாங்கியிருக்கோம். அடுத்து இதோட கொஞ்சம் லைட்ஸ், சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு கூட நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல அப்டேட் பண்றேன். நம்ம தம்பியுடைய சேனல் கூட நீங்க வந்து கீழே போய் சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய மியூசிக் வீடியோஸ் எல்லாம் நல்லா போட்டுட்டு இருக்கான். அவனும் நம்ம சேனல்ல அடிக்கடி இனிமே வருவான், இது வரைக்கும் அவ்வளவா வந்ததில்ல, இதுக்கப்புறம் அவனும் வருவான். ஸோ கீழே அவனுடைய லிங்க் தரேன், அதையும் போய் நீங்க வந்து சாங்ஸை பார்த்து உங்களுக்கு அந்த சாங்கை பிடிச்சிருந்தா ஸ்டேட்டஸ் ஆகிங்க, இல்லைன்னா வந்து டெய்லி கேளுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கைஸ், யாராவது கேமரா வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பாருங்கள். A6400 ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இந்த மார்க்கெட். இதுக்கப்புறமா வந்திருக்கிற A6500 விட இது வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல கேமரா. இப்போ A6600 கூட வந்திருக்கு, ஆனால் வந்து நமக்கு இதுவே ரொம்ப கச்சிதமாக அமைஞ்சிருக்கு. ஸோ கைஸ் அவ்வளோதான், நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நல்ல வீடியோஸ் நிறைய வீடியோஸ்லாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக நம்ம லக்கி மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், பீஸ்.